செய்திகளில் நலம் நாடும் நமது நம்மிடியாவின் சார்பாக ராஹத் கமாலுதீன் அவர்களின் மூத்த சகோதரர் மோதீன் நசீர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் வந்து சாதாரணமாக வலைத்தளங்களில் வந்து நிறைய செய்திகள், இந்த ராஹத்தை பற்றி நிறைய செய்திகள் வருது. சில பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க, இந்த ராஹத் இன்னப்புற நிறுவனம் இதை வச்சுக்கிட்டு இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த வியூஸ் சப்ஸ்கிரைப் இது மூலமாக நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில சமூக வலைத்தளங்களில் உண்மை செய்தியும் வருது, பொய் செய்தியும் வருது, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பலர் வந்து பலரால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சன உண்மை. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செய்திகளில் நலம் நாடும், அதுதான் நம்முடைய நம்மீடியாவின் முக்கிய கான்செப்ட். ஏதாவது ஒரு செய்தி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பொதுமக்களுக்கு எந்தளவுக்கு நலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொன்று வந்து, கமாலுதீன் அவர்கள் மௌத்தான 3வது நாள்லேருந்தே நம்ம வந்து மோதி நசீர் அவர்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, முதலீட்டாளர்களுக்கு உங்கள் நிறுவனம் சார்பாக என்ன ஒரு விளக்கம் கொடுக்க இருக்கீங்க, எப்போ அந்த செட்டில்மெண்ட் நடக்கும், இது போன்று நிறைய நம்ம ஒரு நேரடி பேட்டிக்கு நம்ம வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு மத்தியில் சகோதரர் மோதி நசீர் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியாக்குனாங்க, அதாவது முகம் காட்டாமல் ஒரு ஆடியோ. அதையும் கூட பொதுமக்களின் நலன் கருதி நம்ம வெளியாக்கணும். அதுக்குமே ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க, இது மோதி நசீர் குரல் தானா அப்படின்லாம். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எங்களுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆடியோ வெளியாக்கணும். அது கடந்து போன ஒன்று. இப்போ ஒரு நேரடி பேட்டி, இந்த நேரடி பேட்டியில் வந்து ஒரு நம்மிடியா சார்ந்த நபராக நான் இங்கே கேள்விகளை வைக்க வரல, முதலீட்டாளர்களில் ஒருவனாக சில கேள்விகளை நான் வைக்க வந்திருக்கிறேன். இது முழுக்க முழுக்க சிறு முதலீட்டாளர்கள், அவங்க தான் என்னுடைய கான்செப்ட், எங்களுடைய கான்செப்டுங்கிறத விட கேள்வி கேட்க போகிறது நானுங்கிறதுனால என்னுடைய கான்செப்ட் வந்து சிறு முதலீட்டாளர்கள். பெரும் முதலீட்டாளர்களை பற்றி நான் பெருசாக எண்ணம் கொள்ளலை. சிறு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து இந்த பணங்கள், அவங்களுடைய முதலீடு வந்து எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எத்தனை ஆண்டு காலம் கழித்து கிடைக்கும் அப்படின்லாம் நிறையா ஒரு கேள்விக்குறியோடையே உழன்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பலர் தவறான முறையில் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. நானும் ஒரு முதலீட்டாளனாக என்னுடைய கேள்விகளை சகோதர நசீட்டை நான் முன்வைக்க வந்திருக்கிறேன். எல்லா முதலீட்டாளர்களுக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்ன அப்படின்னா, கமாலுதீன் வாழ்ந்த காலத்தில் நசீர் எங்கே போனார், இப்போ மட்டும் நசீர் உள்ளே வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேங்கிறாரு, இந்த மாதிரி நிறையா விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அப்போ நசீர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது, நசீர் ஏன் கோர்ட்டுக்கு போனார், ஒருவேளை அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கா, இல்லை சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கா, இல்லை முதலீட்டாளர்களை அலைக்கழிக்கிறதுக்கா அப்படிங்கிறத சகோதரர் நசீர் சொன்னால் தான் தெரிய வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிடியா சார்பாக மக்தும் அவர்கள் நானும் ஒரு முதலீட்டாளர் என்ற முறையில் கேள்வி கணைய தொடுத்தார். மிகப்பெரிய சந்தோஷம். சாதாரணமாக பேட்டி எடுக்க என்ன வரலை, ஒரு முதலீட்டாளர் என்கிற முறையில் நீங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கிறத நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏண்டா முதலீட்டாளர்கள் மனதில் உள்ள கேள்விகளை முதலீட்டாளர் என்கிற முறையில் நீங்களும் கேள்வி கேட்பீங்க என்கிற ஒரு நம்பிக்கையில் நல்ல தெளிவான ஒரு களம் கிடைத்திருக்கிறதா நான் நினச்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் கேட்டிங்க, சிறிய முதலீட்டாளர்கள் பெரிய முதலீட்டாளர்கள்னு சொன்னீங்க. ராஹத் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சிறு முதலீட்டாளர்கள் பெருமுதலாளர்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒன்று தான். ஆம்பளை புள்ள பெருசா பொம்பளை புள்ள பெருசான்னு கேட்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான், எல்லாருமே ஒரு முதலீட்டாளர்கள் தான். ஆனால் என்ன, சிறு முதலீட்டாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு நிறைய வருதுங்க. என்னையும் நிறையா வந்து வீட்டில் வந்து சந்திக்கிறாங்க. வீட்டில் வந்து சந்திச்சுக்கும் போது அவங்களுக்கு நிறைய ஆறுதல் கூறி தான் அனுப்புகிறேங்க. மோதி நசீர் அவர் மறைவுக்கு பிறகு ஏன் ஈடுபட்டார், மறைவுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய தம்பி கமாலுதீன் அவர் ஒரு நிறுவனத்தில் நடத்துகிறத வந்து பெரிய நிர்வாகி. அவருடைய நிர்வாகம் வந்து 19-20 காலமாக பெரிய நிறுவனத்தை உருவாக்கின ஒரு உழைப்பாளி அவர். அவருடைய உழைப்பில் எங்களுக்கு ஒரு 5% கூட எங்களால் செய்ய முடியாது. அதுபோல் அவருடைய நிறுவனத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் அண்ணன்ற முறையிலையோ, இல்லை அவருடைய தங்கைகள், அவருடைய தங்கை கணவர்கள், இல்லை இன்னொரு தம்பி, ரொம்ப டீப்பாக நாங்கள்லாம் உள்ளே போய் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்லை, எந்த ஈடுபாடுகளும் நாங்கள் செலுத்தினது கிடையாது. ஆனால் அவள் உடல்நலத்துக்கு பிறகு, உடல்நலம் குன்றிய பிறகு அவருடன் ஒரு 10 நாள்கள் இருந்தோம். அந்த 10 நாளைக்கு பிறகும், அவர் இறந்ததுக்கு பிறகும், இதை எப்படி
செய்வது என்பது நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே குழம்பி எல்லாருமே குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசித்து கமாலுதீன் மனைவி அவருடைய பிள்ளைகள் எங்கள் என்னுடைய தங்கைகள் என்னுடைய தங்கை கணவர்கள் இன்னும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை செய்து இதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதை வந்து தனிப்பட்ட நபராகவோ ஒரு தனிநபர் குழு அமைச்சோ இதை தீர்க்க முடியாதுங்கிறதுல நாங்கள் தெளிவாகி எங்கள் குடும்பத்தினுடைய ஆலோசனைகளை எல்லோரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நாங்கள் ஆலோசனை செய்தின அடிப்படையில் நாங்கள் தஞ்சை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அணுகி ஒரு வழக்கை பதிவு செய்தோம். என்ன வழக்கு பதிவு செய்தோம்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை போடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் எங்களை போடணும்னு நாங்கள் எந்த இதுலேயுமே சொல்லலை. ஒரு நடுவரை ரெண்டு தரப்புக்கும் நடுவரை பொதுவாக நியமித்து இதனுடைய வரவு செலவு கணக்குகளை ஆராய்ந்து இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு 26ஆம் தேதி நாங்கள் போனப்போ 63 பஸ்ஸுடைய ஆர்சி புக்குடைய ஜெராக்ஸையும் நாங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டோங்க. அதை அவங்க வழக்கை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் காலமாக அவங்க சிந்தித்து மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அவர்கள் வழக்கை எடுத்து இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த முதலீட்டாளர்களையும் அலைக்கழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கடுகளவு கூட எங்களுக்கோ குடும்பத்திலோ யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் சேர வேண்டிய பணம் போய் அவங்கவுங்களுக்கு சரியான முறையில் சேரணும். எந்த இடை பிரச்சனைகளும் வரக்கூடாது, யாரும் இடைத்தரகள் இருக்கக்கூடாது. இதை எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக முதலீட்டாளர்களை அடையாளம் கண்டு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இன்றைக்கி அவர் இறந்து போய் 4-5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாதத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு சில முதலீட்டாளர்கள் தான் அடையாளம் காண முடிஞ்சிச்சு எங்களால். இன்னும் அடையாளம் காணப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அடையாளம் காணப்படாதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம எப்படி அடையாளம் காண்றது? அதுக்காக தான் கோர்ட்டை நாடி இருக்கிறோமே ஒழிய நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட இதில் சிரமம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ட்டில் அணிவிச்சிருக்கிறோமே ஒழிய யாரையும் அலக்களிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கடுகளவு கூட கிடையாது. அதை எல்லாரும் மனதில் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ கமாலுதீன் அண்ணன் வந்து அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா, பின்வரிசை வருஷப்படி வந்து நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பலாம். அதையே நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கலாமே, அந்த பின்வரிசை மூலமாக செட்டில் பண்ணிவிட்டு முடியாத பட்சத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கலாமையே அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போனீங்க. சரி, உண்மைதான். கமாலுதீன் சொன்னது 2022 பணம் கொடுக்குறதா கூட ஒரு அவர் பேசின வீடியோ கூட எடுத்து வெளியிட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து கமாலுதீன் தான், நாங்கள் கிடையாது. அவருடைய பிள்ளைகளும் கிடையாது, அவருடைய மனைவியும் கிடையாது. குடும்பத்தில் அவர் மனைவி தான், அவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறுவனத்துடைய முழு விஷயங்களையும் அந்த நிறுவனத்தை நடத்தினதுங்கிறது வந்து என்னுடைய தம்பி கமாலுதீன் தான். அவர் என்ன நினைத்தாருன்னா, இதெல்லாம் விட்டுட்டு விற்றுட்டு எல்லாருக்கும் செட்டில் பண்ணுவோம்னு நினச்சிருந்தார். என்கிட்ட கூட ஒரு ஓரலாக சொன்னாங்க, இந்த உடல் நலம் சரியில்லாத நாளில் கடைசி 10 நாளில் சொன்னார், அண்ணன் எல்லாத்தையும் விற்றுட்டு யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ கொடுத்துடணும் அண்ணன் அப்படின்னு சொன்னாருங்க. யாருக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளோ பேருக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் வாங்கப்பட்டிருக்கு, எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவரும் எங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர் உடல்நலக்குறைவில் இருந்தார். அவர்கிட்ட எங்களுக்கு வந்து அவர் உடல்நலக்குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவர்கிட்ட போய் டீப்பாக எதுவும் முக்கியமாக நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க முடியாது. சரி, ஏதோ ஒன்று சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் இறந்து போவார்னு யாருமே நாங்கள் நினைக்கவே இல்லை. அவர் உடல்நலக்குறைவில் ஏற்பட்டதில் அவர் திடீர்னு ஒரு 3 நாள் வரையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போனோன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போது கீழ் வரிசையிலேருந்து 2021 நான் கொடுக்குறேன்ட்டு சொல்லி தம்பி கமாலுதீன் சொன்னதாக நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த அதிகாரமெல்லாம் அவருக்கு தான் இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போது கீழ் வரிசையிலேருந்தோ இல்லை மேல் வரிசையிலேருந்தோ இல்லை இடையிலேருந்தோ இல்லை அங்கேருந்தோ இங்கேருந்தோ கொடுக்கணும்னு சொன்னால் ஏதாவது விற்றுதுன்னு தான் கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்காக, ஒரு பஸ்ஸு விற்கணுன்றாலும் தம்பி கமாலுதீன் பேரில் பஸ் இருக்குது, அவருடைய பையன் பேர்லேயும் பஸ் இருக்குங்க, அவர் மனைவி பேர்லேயும் பஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி விற்கிறது? நசீருங்கிற ஒரு ஆள் விற்க முடியுமா? எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது விற்கிறதுக்கு? ஒன்று கமாலுதீன் விற்கணும், இல்லை கமாலுதீனுங்களுடைய வாரிசுகள் விற்கணும். அந்த வாரிசு முறைப்படி விற்கலான்னு போனாலும் இப்போ நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு காவல்துறை அணுகப்பட்டு எல்லாமே உங்களுக்கு மக்கள் எல்லாம் அறிந்த விஷயந்தான்.
இது முரண்பாடாக்கப்பட்டு எங்கேயுமே வந்து பத்திரப்பதிவோ ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குங்க. அப்படியே இல்லைன்றாலும் நாங்களே போய் வேறு யாருக்காவது ஒரு பஸ்ஸை விற்கிறதோ இல்லை ஒரு மனையை போய் விற்கிறதோ சட்டப்படி குற்றம் அது. நாங்களே கோர்ட்டில் வந்துட்டு அணுகிட்டு நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு ஒரு மனையை விற்றுட்டு ஒருத்தங்களுக்கு செட்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறான காரியம். சட்டப்படி அதை தவிர்க்கிறதுனால நாங்கள் தவிர்த்துக்கிட்டோம். அதனால் கோர்ட்டு மூலமாகவே எல்லாமே நடக்கணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனது வந்து முதலீடுகள் எத்தனை பேர், முதலீட்டாளர்கள் எத்தனை பேர், எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியலை, அப்படி தான் கோர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் வந்து இந்த ஆடிட்டர், அக்கௌண்டிங் இதெல்லாம் இருந்திருக்குமே, அதில் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குமே. அது கூட நாங்கள் சிந்தித்தோம். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். ஒரு பெரிய நிறுவனத்தை தம்பி கமாலஜி நடத்தும்போது ஆடிட்டிங் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்காரு. அதை நாங்கள்லாம் ஒரு 3 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள போய் இன்னும் நான் சிந்திக்கவே இல்லை. பட் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ், சில ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது இது இந்த முதலீடுகள்லாம் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து பணமாகவே கொடுத்துருக்காங்க. அது சிறு கொஞ்சமாக கொடுத்தவங்களோ பெருசாக கொடுத்தவங்களோ பணமாகவே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. சில பேர் வந்து தம்பியுடைய அக்கௌண்ட்டில் பணமாக போட்டிருக்காங்க. சில பேர் காசோலைகளாக கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய தொகைகளும் பரிவர்த்தனை நடந்திருக்கு, சின்ன தொகைகளும் பரிவர்த்தனை நடந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி பேசுகிற காலத்தில் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், தம்பி நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன அது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெரிய தொகைகளை போடக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து, தம்பி கமாலிதே எங்களுடைய பேரை வெளியில் சொல்லாதீங்க, மறைமுகமாக வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வந்து சட்டப்படியான வரி உண்டானெல்லாம் வைக்காதீங்க, வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை தான் முழுமையாக நம்பி இதில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கொடுத்துருக்கிறதாகவே தம்பி கமாலிதீன் என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து செயல்பட்டுருக்கிறதாகவே எனக்கு தெரியுது. எப்படி செயல்பட்டுருக்கிறாருண்டா, எல்லா முதலீடையும் வந்து கணக்கில் காட்டலிங்க. சில முதலீடுகள் மட்டும் சில பேர் கொடுத்தது, அவங்களுக்கு பணம் அவங்க வந்து மாதம் மாதம் கொடுத்ததை தான் அவங்க ஆடிட்டிங்கில் காட்டியிருக்காங்க. அதை நான் பார்த்தேங்க, எங்கள்கிட்டையும் இருக்குது. நிறைய பேருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த பத்திரத்தோடு தான் இருக்குது, இல்லைன்னா இவர் மாதம் மாதம் கொடுத்ததுடைய அந்த இதில் தான் இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் வந்து நிறைய நோட்டெல்லாம் இருக்குங்க, நோட்டு இருக்குது, கம்ப்யூட்டர்லாம் அப்படியே தான் நாங்கள் வச்சுருக்கணும். நாங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே தொடலை. அவர் இறந்து போனப்போ எப்போ போட்டணுமோ அப்படியே இருக்குது. ஏன்னு சொன்னால் காவல்துறை எப்போ வேணாலும் எங்களை கேட்கலாம். அவங்க கேட்கும்போது நாங்கள் தடுமாறக்கூடாது, எதையும் வந்து வீண் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டியெல்லாம் கூடாதுங்கிறதுனால அந்த ரூம் உள்ளே நாங்கள் போகாமே அப்படியே வச்சுருக்குறோம். அதுக்குண்டான நேரம் வரும்போது நிச்சயமாக காவல்துறை வசமோ இல்லை நீதிமன்ற வசமோ ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ ஒப்படைக்கும் போது அது உண்மைத்தன்மை தெரிய வரும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த இல்லீகலாக முதலீடு பண்ண ஆளுகளை மாட்டி விடுற ரேஞ்சுக்கு கோர்ட்டுக்கு போன மாதிரி தெரியுது. இல்லை உண்மை நிலவரம் அதுதானா இல்லை வேறு எதுவுமா? இல்லை அப்படின்னா என்னங்க, நாங்கள் நினைக்கல. ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய பாதுகாப்பு நினைக்கிறாங்க. எங்களுடைய பாதுகாப்பாக கோர்ட்டுக்கு போனதாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால், உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தம்பியுடைய திருப்பி சொல்கிறேன், எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. பஸ்ஸை ஓட்ட விற்கிறதுக்கு, மற்ற இன்னொருத்தருக்கு விற்று விட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. இப்போ வந்து கமாலிதனுடைய பேரில் உள்ள ஒரு பஸ்ஸை விற்கணும்னு சொன்னால், அவர் பிள்ளைகள் பேருக்கு மாற்றி பிள்ளைகள்டேருந்து நம்ம வந்து வேறு ஆளுக்கு மாற்றி கொடுக்கணுங்க. இப்போ அதெல்லாம் மாற்றுவது சட்டப்படி குற்றங்கிறதுனால நாங்கள் அந்த விஷயத்துக்கே நாங்கள் போகலைங்க, அப்படி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். ரெண்டாவது வந்து, அது விற்கப்பட்டாலும் அந்த பணத்தை என்ன பண்ணுறது, யார்கிட்ட கொடுக்கறதுங்க? நிறைய பேர் வந்து இனம் காணப்படலையே, அடையாளம் காணப்படலையே. இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க, அதுவே 15 குரூப் இருக்கிறாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்களே அங்கே இருக்கிறாங்க, அந்த குரூப்பில் இங்கே இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துலையும் மதிப்புக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துலையும் மனு கொடுக்கறதையே ஒவ்வொருத்தங்களும் 4 கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே 4 என்ட்ரி 5 என்ட்ரின்னு தான் வருதுங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால
எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இது சம்மந்தப்படாததுனால, ஏன்னா இதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் கோர்ட் அணுகியிருக்கிறோங்க. கோர்ட்டு எங்களை விசாரித்து அதுக்குண்டான தீர்வை கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்குறோங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது ஒரு சரியான வழிமுறையில் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும், ப்ளஸ் போர்ஜரியா, அதாவது ஒரு பத்திரத்தை வந்து நகல் எடுத்த மாதிரி செகண்ட் பத்திரத்தை கொண்டுகிட்டு வந்து கூட கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கூட நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏன் இந்த நிறுவனத்தை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போயிருக்கலாமே? இப்போ நிறுவனம் ஸ்டாப் ஆனதுனால தானே இவ்வளோ பெரிய சிக்கல். ப்ராப்பராக கொண்டு போய் இப்போ உதாரணத்துக்கு 100,000 ரூபாய்க்கு 2,500 ரூபா அப்படிங்கிற கான்செப்டில் ஏதோ கூடுதல் குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல அந்த ரேஞ்சிலே நீங்கள் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கலாமே, ஏன் அதை ஸ்டாப் பண்ணீங்க? இல்லை, அதை ஸ்டாப் பண்ணும்போது என்றைக்குமே வந்து எல்லா இடத்துலையும் பொதுவான விஷயந்தான், ஒரு நிறுவன தலைவர் இறந்து போயிட்டாலோ இல்லை நிறுவனம் வந்து நஷ்டம் அடைஞ்சு விட்டாலோ முதலீட்டாளர்கள் வந்து பதஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அந்த அவருடைய கமலினுடைய இறப்புக்கு பிறகு நிறைய பேர் பதஷ்டம் ஆகிட்டாங்க, எங்களை சிந்திக்கவே விடலை. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் இறந்து கரெக்டாக ஒரு வாரம் வரையும் எங்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றது, வந்து பணம் கேட்கறது, எங்களுக்கு முதல்ல கொடுத்துருங்க, எங்களுக்கு முதல்ல கொடுத்துருங்கன்னு கேட்குவோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போவோம், இதை வந்து நல்லபடியாக தீர்த்து வைக்கிறதுக்காக நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு போவோம் நம்ம முடிவு எடுத்துகிட்டு 26ஆம் தேதி போயிருக்கிறோங்க. இதனிடையில் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் சில பேருடைய தூண்டுதலில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. இது காவல்துறைக்கும் அவங்களுடைய பார்வைக்கு இந்த முதலீட்டாளர்களே கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போ பிரச்சனையை பெருசாகினது நாங்கள் இல்லைங்க, முதலீட்டாளர்கள் குரூப்பில் சில பேர் தான் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட கண்காணிப்பர் அவர்களையும் போய் அணுகினது. இல்லை, அவங்களுடைய குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னாக்க, ராஹத் நிறுவனம் கோர்ட்டுக்கு போனதுனால தான் நாங்கள் பிடபிள்யூ அது இதுன்னு சொல்லி நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, கோர்ட்டுக்கு எதுக்கு போயிருக்காங்கிறத என்கிட்ட கேட்டிருந்தா கூட நல்ல விளக்கம் சொல்லியிருப்பேன் நான். ஒன்றுமே கேட்காம கோர்ட்டுக்கு போயிருக்கிறாண்டா, அவங்க என்ன முதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்கண்டா, அந்த நிறுவனத்துக்கு நான் தலைவராக வர்றேன், அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறதா சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஏன் இன்னும் மாதிரி வேறு மாதிரி நினச்சி பாருங்களேன், அப்சல் தான் மூத்த பையன், தம்பி அப்சல் தான் மூத்த பையன், தம்பியுடைய மூத்த பையன், அவருக்கு 23-24 வயசு தாங்க. ஏன் அவரையே வச்சு ஒரு நிறுவன தலைவராக வச்சுக்கிட்டு நானே மறைமுகமாக இயங்க முடியாதா? நீங்கள் இப்போ பதிவு சொல்லுங்கள், எனக்கு இயங்க முடியாதா? ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? அனே அப்சல் தான் நிறுவன தலைவர், நான் சொன்னதை எல்லாமே கேட்பார். தம்பி பையன் தானே, பெரியப்பா பெரியத்தா தானே, நான் நான் சொல்லதானே கேட்பார். மறைமுகமாக அவரை இயக்கிக்கிட்டு நான் அதிலேயே போக முடியாதா? அப்படி இல்லை, இதில் 3 சிக்கல் அவர் மறைவுக்கு பிறகு வந்தது. முதலீட்டாளர்கள் பதட்டமானது, ரெண்டாவது பேங்கர்ஸில் கடன்கள்லாம் இருக்கிறதுனால பேங்கர்ஸ்லாம் நெக் மூமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, நெருக்கிக்கிட்டாங்க. என்ன இது அடுத்த ஸ்டெப் யாருன்னு தெரியாதுங்கிறதுனால வந்துட்டாங்க. இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனதுங்க. தொடர்ந்து நடத்தியிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும், நிறைய நஷ்டங்களை இந்த நிறுவனம் சந்திச்சிருக்கும். அவ்வளோ நஷ்டமும் யாருக்குங்க, இப்போ இருக்கிறத நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிறத இழந்து போகிற மாதிரி தான் இருக்கிறோம். அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீதிமன்றத்தை அணுகினது ஒழிய யாரும் ஏமாற்றணுங்கிற எண்ணத்துக்காண்டி நீதிமன்றத்துக்கு போகலைங்க. இப்போ நீங்கள் சொன்ன விளக்கங்கள்லாம் ஓகே, அதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, இந்த முடிச்செல்லாம் தெளிவாக ஆக்கணும்னா கோர்ட்டை நடித்து ஆகணுங்கிறப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கபுராலியை வந்து நம்ம வந்து கபுராலியை அதிகமாக விமர்சனம் செய்ய முடியாது. ஆனால் கமால்தீன் பண்ண ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, கேப்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இல்லாமல் ரியல் எஸ்டேட் இப்படி மற்ற இந்த கார்டினியா இதிலெலாம் இறங்கினது தான் ஒரு பெரிய சிக்கலாக தெரியுது. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணி வைக்கலை, எவ்வளோ முதலீட்டாளர்கள் எப்படி அது எதுவுமே பண்ணி வைக்கலை. இப்போ இந்த முதலீட்டாளர்கள், இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, சில பேர் வந்து பிடபிள்யூ அப்படி போய் அந்த ரேஞ்சில் போயிட்டாங்க. இப்போ இந்த முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு வழிமுறை எதுவுமே தெரியாமல் இருக்குது. இந்த நம்ம வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்தி தான் இந்த பணத்தை வாங்கணுமா, எப்படி இந்த பணத்தை வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்குது, அதுக்கு ஏதாவது விளக்கம்? நீங்கள் கேட்டிங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் தான் அவங்கெல்லாம் வந்து போலீஸுக்கு போனாங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போனது வந்து எஸ்ஓபி அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமிக்க சொல்லி தாங்க போனதுங்க. அது வந்து பல இடங்களில் நான் வந்து விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன். இவங்க வக்கீல் வச்சவங்களும் கூட காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா கொடுப்பாங்க, அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு கூட தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இவங்க காவல்துறையாக அனுப்புனாங்க. காவல்துறையிலேருந்து வந்தோன்னே என்ன ஆயிடுச்சுங்க, மாவட்ட குற்றப்பிரிவுக்கு எல்லாத்தையுமே அனுப்புனாங்க. மாவட்ட குற்றப்பிரிவுக்கு போய் நாங்கள் 5 நாள் இன்வெஸ்டிகேஷனில் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும், நான் முதற்கொண்டு
எங்கள் ஊழியர்கள் முதற்கொண்டு எங்கள் தம்பி பிள்ளைகள் முதற்கொண்டு 5 நாள் நாங்கள் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோங்க. அதை ரெக்கார்டாகவே வச்சுருக்கிறாங்க அவங்க. அப்போ கேட்கும்போது தெளிவான பதில்கள் கொடுத்துருக்குறோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கண்டுபிடிச்ச வண்டி பஸ்ஸு எல்லாமே சொல்லியிருக்கிறோங்க. என்னென்ன சொத்து இருக்குன்னு கூட நாங்கள் மாவட்ட குற்றப்பிரிவில் எந்த வித ஒளிவு முறைவு இல்லாமல் சொல்லியிருக்கிறோங்க. நம்ம அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் அடுத்த ஸ்டெப், அதாவது நிறுவனத்தில் வந்து எங்களை விசாரணை முடித்ததுக்கு பிறகு முதலீட்டாளர்களை விசாரணை பண்ணணும்னு கூப்பிடும்போது அவங்கள யாருமே வரலைங்க. கூப்பிடும்போது முதல் நாள் கூப்பிடும்போது ஒரே ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட கேள்வியினால எப்படி நீங்கள் அப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு மாவட்ட குற்றப்பிரிவுலேயே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஒரு சார்பா, உண்மையை பேசுனா ஒரு சார்பான்றாங்க, அவர் உண்மையை பேசுகிறாங்க மாவட்ட குற்றப்பிரிவில், இல்லை நீங்கள் வந்து உண்மையை சொல்லலை, நீங்கள் ஒரு சார்பாக செயல்படுறீங்கன்னு அவங்கள பிரச்சனை பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சாங்க. எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் யார் போட்டிருக்காங்க, இறந்து போன கமலத்தின் பேர்லேயும் ராகத் டிரான்ஸ்போர்ட்டு, அவருடைய மனைவி நாராயணசாமி, கனி, இவ்வளோ பேர்லேயும் போட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டும் கூட நாங்கள் ஒரு மாதம் வரையும் ஒன்றும் சொல்லலைங்க. அதுக்கு பிறகு அந்த சட்ட நடவடிக்கைகளை நம்மளும் பண்ணோம். ஏன்னு சொன்னால் அவங்க ஒன்று பண்ணும்போது நம்ம அமைதியாக இருக்க முடியாதுல்ல. இவன் என்ன பண்ணியிருக்கணுன்னா என்கிட்டயே வந்து கூட கேட்டிருக்கலாம், இல்லை அவங்கள வக்கீல வச்சு அவர் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன கேட்டிருக்கிறாரு, நடுவரை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காரு, இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் எங்கே நீங்கள் வர்றதுக்கு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்த கூட நம்ம விளக்கம் சொல்லியிருப்போம். இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கோர்ட்டு மூலமாகவே தீர்த்திருந்தோன்னா இது சீக்கிரமாகவே தீர்க்கப்பட்டிருக்கும். இது காவல்துறை அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுறது வந்து முதலீட்டாளர்கள் தான். இப்போ கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வியில் நான் அதை கட்டமை நிச்சயமாக சொல்கிறேங்க. வரிசையாக அதாவது நசீரும் கனியும் சரியான ரெஸ்பான்ஸ் எங்களை கொடுக்கலை, அதனால தான் நாங்கள் வந்து பிடிபிடிக்கு போனோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே. கனிக்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. கனி வந்து அவர்கிட்ட ஏன் கேட்டாருன்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து ஐஎம்எட் ஆஃபீஸில் இருப்பாருங்க. தம்பி கனி வந்து அவர் மட்டும் இல்லைங்க, துரைங்கிறவர் இருந்திருக்கிறாருங்க, இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சரியான முறையில் அதெல்லாம் தெரியாதுங்க, தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு துணையும் கனியும் இருந்திருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, துரையிட்டையும் என்னாச்சு, அது இறந்து போனால் அடுத்தவர்கிட்ட யார்ட்ட கேட்கணுங்கிற ஒரு பதஷ்டத்தில் தான் எல்லாருமே கேட்டதுங்க. தம்பி கனிட்டையும் கேட்டார். தம்பி கனிட்ட போய் நிறைய மாறுபட்ட கேள்விகளை கேட்டோன்னா அவருக்கு சில சமயம் மன உளைச்சல் ஆகி ஏதாவது கோமா பதில் சொல்லியிருக்கலாம். அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காண்டி தப்பு தான், அது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்து நசீர் வந்து சரியான பதில் சொல்லுன்னு சொல்கிறது வந்து தவறுங்க. என்கிட்ட வந்து அப்போல்லாம் வந்து யாருமே வந்து கேட்டதே கிடையாது. எங்கள் நம்ம ஊர் மக்கள், என் நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, வெளியூர்காரங்க, பொதுக்கூடியாதர், அத்திக்கடை எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணும்போது எல்லார்ட்டையும் நான் மணிக்கணக்காக ஃபோனில் விவரம் சொல்லியிருக்கிறேங்க. கோர்ட்டுக்கு இதுக்கு தான் போயிருக்கிறோம், கோர்ட்டுக்கு இதுதான் மட்டும் வேலை சொன்னோன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரியான நடவடிக்கை தான் சார், எப்படியாவது சீக்கிரம் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு உங்களை மாதிரியே தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை முரண்பாடான ஆக்குனது வந்துங்க அந்த முதலீட்டாளர்கள் ஒரு குரூப் தாங்க. நம்ம ஆக்கலை, நம்மளோட சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து கோர்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டு செஞ்சுருந்தா நம்ம தாராளமாக நம்ம எல்லாமே கோர்ட்டு மூலமாக விற்று எல்லாருக்கும் சீக்கிரமாக செட்டில்மெண்ட்டு ஈஸியாக முடிஞ்சிருக்கோங்க. ஈஸியான ஒரு விஷயத்தை வந்து பிரச்சனை பண்ணி விட்டது அவங்க தான். இப்போ வந்து பஸ்ஸுகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா? பஸ்ஸு வந்துங்க ஆம்னி பஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சுங்க. தம்பி கமாலுதீன்கிட்ட வந்து சில பேர் லீஸ் கொடுத்த வண்டியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் இறந்து போன பிறகு அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. அதில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பஸ் டிக்கெட்டு கூட ராகத்துன்னு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். நீங்கள் கேட்கலனால நான் சொல்கிறேன். பல முறை என்னை அழைச்சாருங்க. கணித்துக்குரிய சகோதரர் பிஜே அவர்களையும், மதிப்புக்குரிய சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்களையும் நீங்கள் வந்து சந்திக்கணும்னு சொன்னாருங்க. அது சொன்னேன், சந்திக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் சகோதரர் தான் அவங்க, எங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரண்டு பேருமே. அவங்க சந்திக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட சந்திப்புனா நான் கட்டாயமாக வந்து சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் ராகத்து நிறுவனத்துக்காக வந்து இவங்களை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ராகத்து நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அவங்க எதுவும் பணம் போட்டிருக்காங்களா, இதில் முதலீட்டாளர்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்களெலாம் பணம் போடலை. அப்புறம் எதுக்கு நம்ம போய் அவங்கள சந்திக்கணும்? பாபநாசம் வட்டார மக்களுக்காக செயல்படும் நம்மீடியாவில் மோதும் முதலீட்டாளர் மனம் திறக்கும் ராகத் சிறப்பு நேர்காணல் தொடர் செய்திகளின் நலம் நாடும் உங்கள் நம்மீடியாவில் விரைவில்.